இப்போ எல்ஐகேன்னு போட்டிருக்காங்க. எல்ஐ சீன் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, இப்போ எல்ஐகேன்னு இருக்கு. பிரதீப் வந்து இப்போ நம்ம ரிலேட்டபிளான ஒரு ஸ்டாராக இருக்காரா, படமும் ரிலேட்டபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். போஸ்டர்லாம் பார்த்தேன், கொஞ்சம் நல்லா ஃபங்கியாக சூப்பராக இருந்தது. நிறைய விஷயங்கள் ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ப்ரோ. ஆக்சுவலாக அவர் ஒரு நியூ ஏஜ் ஆஃப் சினிமா மாதிரி, அவர் எப்போ வந்தாலும் ஒரு மாதிரி ட்ரெண்டிங்காக புதுசாக வராரு. ஸோ பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணுறாரு. அது எப்படி அப்படின்னா ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது அவர் பண்ணுறது. இந்த போஸ்டர் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படியோ ஃப்யூச்சரில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ லவ்கி இன்சூரன்ஸ் கம்பெனி மைட் பி ஃப்யூச்சரில் அது மாதிரி வரக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இவர் ரொம்ப அதான் அட்வான்ஸ்டாக இருக்கார், சொல்லப்போனால் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கார், தைரியமாக இருக்கார். அவர் ஒரு அப்ரோச்சே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். பேரை கேட்கும்போது லவ் பிரேக்அப் ஆகிட்டா ஒரு இன்சூரன்ஸ் அவங்களுக்கு வாழ்க்கையில வந்து பிரேக்அப் ஆகாதவங்க யாரும் இல்ல இந்த ஜெனரேஷன்ல. ஸோ கண்டிப்பா அவர் நல்ல ஒரு மெசேஜோட வச்சிருப்பாரு. அது மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி மேட்டர் எடுத்துட்டு வர்றாருன்னா அதுக்கு ரீசனும் பயங்கரமா இருக்கும். இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த போஸ்டர் பார்த்தா நல்லா இருக்கு எல்லாமே. 2035 மாதிரி போட்டிருக்காங்க, அப்போ நடக்கிற மாதிரி அட்வான்ஸாக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். விக்னேஷ் சிவன் சார் வந்து இப்போ அட்வான்ஸாக போகிறாருன்னு நினைக்கிறேன் அந்த படத்தை. ஏன்னா அதில் ரோபோட்லாம் வந்து பின்னாடி காமிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா அவன் பரவாயில்ல, இப்போ இருக்கிற அம்மா அவ்வளோ 35 அந்த அம்மா உணவாக வந்து மென்ஷன் பண்ணுறாரு, நல்ல விஷயந்தான். அது இல்லாமல் இந்த கதை வந்து இது இன்சூரன்ஸு லவ் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு யோசிக்கும் போது என்ன தோணுதுன்னா, இந்த லவ் பேக்கப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், நம்ம ஏதாவது ஒரு கார் இன்சூரன்ஸ் மாரி, ஒரு பைக் இன்சூரன்ஸ் மாரி ஏதாவது ஒரு வந்து இன்சூரன்ஸ் போட்டால் எதாவது ப்ராப்ளம் பண்ணால் கிளைம் பண்ணுற மாரி அதுமாரி தான் அது இருக்கு. அது இதை வச்சு இது பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிலே வர போட்டிருக்கிறார், வர லவ் பேக்கப்லாம் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் மாதிரி வர போட்டிருக்கிறாரு. ஒரு நல்ல ஒரு இது தான். ஏன்னா விக்னேஸ்வனுடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கருத்துள்ள ஒரு படம், சில விஷயம் என்டர்டைன்மெண்ட் எல்லாமே பண்ணுவார். அதுமாரி இதுவும் நல்லவர். ஏன்னா அவருக்கு சில சில படங்கள்லாம் அவருக்கு வந்து ரசிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டு அவருடைய டைரக்ஷன்லாம் எல்லாமே இருக்குங்க. அதனால் அது எதிர்பார்க்குற மாரி நல்லா இருக்கும். அது ஃபஸ்ட் லுக்கில் பார்க்குறப்ப ஃப்யூச்சரிஸ்டிக்காக இருந்துச்சு, மோஸ்ட்லி லைக் 2035 எடுத்த மாதிரி. அந்த போஸ்டரில் மெயின் கான்செப்டாக எதை போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவரோட மொதல் படமே பார்த்தாச்சுன்னா பேஸ்ட் ஆன் லவ் ஸ்டோரி, இது அது எப்படி உள்ள பிரேக்கப் நடக்குது, ஏன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு போட்டாங்க. அது நல்லா இருந்துச்சு. அண்ட் இதுவும் ஒரு லவ் பேஸ்டாக இருக்குன்றனால அவரோட எங்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, அவர் கொஞ்சம் நம்ம லவ் இது ஜானரில் கொஞ்சம் நல்லா பண்ணுறாருன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுவும் விக்னேஷ் சிவன் கூட கொலாபரேட் பண்ணுறங்கனால கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது, ரோபோட்ஸ் எல்லாம் அதில் நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. பெக்குலியராக வந்து அம்மா உணவகம் பற்றி போடுறாங்க, அது இன்னொரு எக்ஸிஸ்ட் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குன்றப்ப அதுக்கு இன்னொரு நல்ல ஒரு விழிப்புணர்ச்சியாக இருந்துச்சு. லுக்ஸ் லைக் குட். இதில் 2035 ஒரு மேட்ரு ஒன்று போட்டிருக்கான், லவ் பிரேக்அப் ஆனால் பணம் கொடுக்குற மாதிரி எனக்கு தோணுது. இதை கொஞ்சம் முன்னாடி ரிலீஸ் பண்ணால் நானும் லவ் பண்ணி எதாவது பிரேக் பண்ணி பணம் வாங்கியிருக்கலாம், எனக்கும் நல்ல ஐடியா தான். வயசாகி போச்சு, இப்போ முடியாது, அந்த கான்செப்ட் நமக்கு வேணாம். ரோபோலாம் நிறையா விட்டுருக்கானுங்க, அடி அடி போகிற மாதிரி இருக்குது. சில பேர் பின்னாடி போகிற மாதிரி இருக்குது, ஆம்பளைக்கு போகிற மாதிரி, பொம்பளை போகிற மாதிரிலாம் எடுத்திருக்கான். அதுவும் நல்லா இருக்கா, என்ன கான்செப்ட் சொல்கிற போகிறாங்கன்னு தெரியல. ப்ரோ இது வந்து எஸ்கே சார் பண்ண வேண்டிய படம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி அப்டேட் பண்ண வேண்டியிருந்தாங்க, அவர் அந்த படத்தின வேலைக்கு இப்போ பிரதீப் பண்ணுறாரு, எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? இல்லை சினிமாவோட எவல்யூஷன் தான் அது. அடுத்தடுத்து ஒரு புது ஆள் வந்துகிட்டே இருப்பாங்க. எஸ்கே சார் அவரோட எராவில் வந்தார், இப்போ வந்து இவர் ஒரு நியூ எரான்னு நான் நினைக்கிறேன். இவர் கண்டிப்பாக வந்து பயங்கரமாக ரீச் ஆகும் நம்பிக்கை இருக்குது. விக்னேஷ் சிவன் சாரோட கதை எல்லாமே அண்டர்ரேட்டட் தான் சொல்லுவேன். அவர் சூப்பராக பண்ணியிருப்பாரு. லாஸ்ட்டு விஜய் சேதுபதி சார் கூட காத்து வாக்கில் ரெண்டு காதல், அதுவுமே வந்து ரொம்ப சூப்பரான கதை. ஆனால் வந்து அது தெரியல, ஏதோ ஒரு ஒரு விஷயம் அவருக்கு வந்து எப்பவுமே மிக்ஸ்டாகவே வரும். இவர் வந்து இப்போ இந்த டீம் கூட இறங்குறாருல, இவர் ஆக்சுவலாக கரெக்டான டீம் கூட இப்போ தான் இறங்குறாருன்னு நான் நினைக்கிறேன். இது பயங்கரமாக வரும். எனக்கு விக்னேஷ் சிவன் சாரை பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும், அவரோட ஐடியாஸு ப்ளஸ் லிரிக்ஸ்லாம். இது வேறு லவ் அனிருத் சார் பண்ணுறாரு, லிரிக்லாம் பயங்கரமாக இருக்கும், சாங்ஸு தூக்கலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட் சிங்கிள்காகலாம் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். விக்னேஷ் சிவன் நல்ல டேரக்டர் தான், பிரதீப் ஒரு நல்ல பர்ஃபார்மர், ரெண்டு பேரும் சேர்ந்து புதுசாக ஏதாவது கொடுப்பாங்கன்னு பார்க்குறேன். சினிமோட்டோகிராஃபி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சத்யன் சூரியன் பண்ணுறாரா, அவர் மாஸ்டர், அந்த மாதிரி நிறைய படம் பண்ணியிருக்கார், கைதி, இதில் என்னமே சூப்பராக தான் பண்ணியிருப்பார். ஸோ அவர்கிட்ட வந்து நான் விஷுவலாக நல்லா அப்பீலிங்காக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். 2035 ஃப்யூச்சரில் நடக்கிற மாதிரி போட்டிருக்காங்க.
இந்த பார்க்கும் போது லவ் பற்றின இந்த ரோபோட்ஸ்க்கும் இருக்கிற புரிதல் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியல, நமக்கு பார்த்தா தான் தெரியும். ஆனால் படம் நல்லா இருக்கும்னு ஒரு இது இருக்குது. இன்ஸ்டன்ட் லவ் பார்க்கலாம். ஆமாம், இல்லை நடிக்கிறேன் இந்த படத்தில். பயங்கரமா எனக்கு எஸ்எஸ்ரியா நடிப்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மாநாட்டுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடியே ஒரு படம் ரொம்ப டேரக்ஷன்லாம் சூப்பராக பிடிக்கும். ரெண்டு மூணு படம் அதுக்கப்புறம் பிடிக்கல. மாநாட்டுக்கு முன்னாடி ஒரு படம் நடிச்சிருந்தார் சரியா பேர், ஆனால் உண்மையில நல்லா நடிச்சிருந்தார். மாநாட்டுக்கு அப்புறம் வேறு லெவலு. நீங்கள் ரகுவரன் ஆர்டிஸ்ட் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. ரகுவரனை கம்பேர் பண்ணிட்டு நான் அடுத்தது பார்த்த வந்து எஸ்எஸ்ரியா தான். ரகுவரன் ஈக்குவலாக நான் எதிர்பார்க்குறேன் வர. பட் அந்த ரேஞ்சுக்கு ஒரு வருவார், கண்டிப்பாக வருவார், எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. அங்கே அவரை பற்றி சொல்லணுமாங்க, அவர் நடிப்பு நறக்கணாச்சு. அவர் இருந்தாருன்னா கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவர் ஒரு வில்லன் ரோல் பண்ணுறாரு அப்படின்னா, ரீசெண்டாக வில்லன் ரோல்லாம் நிறைய பார்த்துருப்போம். மார்க்கண்டனில் கூட மாஸாக பண்ணியிருந்தார். சப்போஸ் அவர் வில்லனாக வந்தார் அப்படின்னா இந்த படத்துக்கு கஞ்சி ஒரு ஹிட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு செம்மையான ஒரு ஆக்டர். நடிப்பு நறக்கன்னு பேர் வச்சு அதனால தானே ஐ ஃபீல் லைக் தட். அனிருத் சார் இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மார்க்கெட் கேப்பில் இருக்கார். அது இல்லாமல் அவர் மியூசிக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு. லைக் ஒரு வைபில் அவரோட மியூசிக்ஸ் இருக்கும். அதுவும் இவர் கூட அவர் ஜாயின் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் வைப் அதிகமாகவும் தான் நான் எதிர்பார்க்குறேன். ஃபீலை இந்த இப்போ சினிமா கொஞ்சம் நல்லா பெட்டராக வரும் அப்படின்னு நம்புகிறேன். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, அதாவது டைட்டிலே வந்து ஒரு புதுசாக இருக்குது. என்னடா அது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி? இன்சூரன்ஸ் கம்பெனி கேள்விப்பட்டுக்கிறேன், அது என்னது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அது வந்து நம்மளுக்கு ஒரு புதுசாக இருக்குது. சரி, என்னவா இருக்கும் இது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி? அந்த படத்தோட டைட்டில் பார்க்கும்போது ஒரு குழப்பமாக இருக்குது. ஸோ இந்த பிரதீப் சார் வந்து அந்த படத்தில் வந்து என்னவா கேரக்டர் கேரக்டர் ரோல் பண்ணியிருப்பாருன்றது எங்களுக்கு இது தெரியல. ட்ரைலரு பார்க்கும்போது ஒரு ட்ரைலர் பார்க்கும்போது தெரியும். ஃபோட்டோ ஷூட்டு பார்க்கும்போது அது வந்து ஒரு ஸ்டில்லே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது, புதுமையாக இருக்குது. அவர் பழைய படமே நல்லா இருந்துச்சு லவ் டுடே, அதே மாதிரி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ டைம் அந்த பாஸ்ட் ஃப்யூச்சர் பற்றி அதை எடுத்துருக்காரு போல். புது கான்செப்ட்டு, அவர் எப்படி எடுத்துற பழைய படம் மாதிரி எடுத்தாருன்னா நல்லா ஓடும். ஒரு ஹைப் இருக்குது ப்ரோ. அவர் நல்லா காமெடி சேனல்லையும் மற்ற எல்லா சேனலும் சேர்த்து ஒரு ஹைஃபை ஒரு மூவி எடுப்பார். அந்த மாதிரி இந்த மூவி ஒரு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அந்த அஜித் சார் மூவி ட்ராப் ஆகிடுச்சு, அது பிறகு இது எடுத்திருக்காரு. சரி, நல்லா வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ப்ரோ. பழைய படம் இருக்க ஹைப்ல ஓகே மேட்ச் பண்ண முடிஞ்சா நல்லதுதான். அனிருத் நல்லா தானே போயிட்டு இருக்கு இது வரைக்கும். எல்லாமே எல்லா படமும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அவர் மியூசிக் மேல கன்ஃபார்ம் ஹைப் வைக்கலாம், நல்லாதான் வரும். அம்மா உணவுன்னு அங்கே போர்டு ஒன்று பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது எனக்கு. 2035 வரைக்கும் அம்மா உணவு வந்தால் சந்தோஷம்தான். இப்போயே அங்கே கூட்டம் இல்லை அம்மா உணவகத்தில். 10 பேர் இருக்கான், 4 பேர் இருக்காங்க வெளியில் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. அது எப்படின்னா இல்லாதவங்க சாப்பிட்டுட்டுருக்கா, நல்ல விஷயம் அது. 2035 வரைக்கும் நீ இப்படி தான் சாப்பிட போகிற அப்படின்னு காட்டுறது எனக்கு இன்னும் அவ்வளோ இதாக தோணலை. அது வரைக்கும் நாடு முன்னேறாதுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நாடு வளர்க்காத வரணுங்கிறப்ப இந்த அம்மா உணவை எடுத்துகிட்டு அம்மா ஹோட்டல்னு பெருசு பெருசாக காட்டியிருந்தால் கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அம்மா ஹோட்டலு அப்பா ஹோட்டல்னு பெருசாக காட்டி இந்த ஏழை மக்கள்லாம் போய் அந்தளவுக்கு சாப்பிட்றான் அப்படின்னு ஒரு ஷார்ட் வச்சுருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். பட் எல்லாமே நல்லா இருக்குது. விக்னேஸ்வரன் டைரக்ஷன் வந்து நிச்சயம் நல்லாயிருக்கும். குறிப்பிட்ட நடி நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் லுக் நல்லாயிருக்கு. பட் இந்த படம் எப்போ ஷூட்டிங் ரிலீஸ் பண்ணாலும் எதிர்பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் லுக் நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா லவ் டுடே அந்த சொல்ல முடியாது. லவ் டுடே பிரதி அது எப்படி சக்ஸஸ்ஸாக சூப்பராக இருந்ததோ இந்த படம் நல்லாயிருக்கும். லவ் டு புரியல. ஆமாம், விக்னேஷ் சிவன் டைரக்ஷன் நல்லாயிருக்கும். அந்த படம் எல்லாமே விக்னேஷ் சிவன் படம் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. அதுமாதிரி இந்த படம் நல்லாயிருக்கும். படத்துக்கா படம் நல்லா எதிர்பார்க்கலாம். படம் நல்லா விக்னேஷ் சிவன் நல்லாயிருக்கும். பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடே இது வேறு டைரக்டர். அவர் டைரக்டர் இது ஆர்டிஸ்ட். அவர் அவரும் டைரக்டர் ஃபேவரெட்டு தான். நல்லாயிருக்கும் படம்.